கிரீட்டிங்ஸ் எடுவான் நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஹூ வஸ் ஸ்வான் அஸ் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் மால்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மால்டா அப்படிங்கிறது நமக்கு மெடிடேரியன்சியில் இருக்கக்கூடிய இட்டாலிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்ட் கண்ட்ரி தான் ஓகேங்களா ஸோ அதனுடைய பிரசிடெண்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிரியம் ஸ்பிட்டேரி அப்படிங்கிறவங்க தான் பிரசிடெண்டாக வந்திருக்காங்க ஓகேவா நமக்கு ரொம்ப ரீசெண்டாக இன்னொரு பிரசிடெண்ட்டை பற்றி பார்த்திருந்தோம் யார் ஐ மீன் பிரைம் மினிஸ்டரை பற்றி யார் அப்படின்னா ஜோடி துலுக்கா காங்கோவோட ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டராக வந்து வந்திருந்தாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிரியம் ஸ்பிட்டேரி பிரசிடென்ட் ஆஃப் மால்டா அடுத்தது த ஆர்பிஐ ஃபிக்ஸ்டு த ரெப்போ ரேட் அட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெப்போ ரேட் அப்படிங்கிறத டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம ஆர்பிஐ வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறவங்க மீட் பண்ணி ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் லிக்விடிட் ரேஷியோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுவாங்க அதில் ரெப்போ ரேட் மத் என்னான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஓகேவா ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் மணியை லென்ட் பண்ணுவாங்க கடன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதா ரெப்போ ரேட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்

அந்த தீர்மானம் யார் கொண்டு வந்தாங்க ரெசல்யூஷனை யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்தியா வந்து இதில் அந்த ரெசல்யூஷனுக்கு ஃபாராகவும் ஓட் பண்ணல அகெயின்ஸ்டாகவும் ஓட் பண்ணல இந்தியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டெயின் பண்ணியிருப்பாங்க இந்த சென்ஸ் இந்தியா வந்து ஓட் பண்ணாமல் விட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்தியாவோட பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா அப்டெயின்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்தது

அப்போ தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா நமக்கு சில்வர் நைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இன்டெலிபிள் இங்க் அப்படிங்கிறத மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி பப்ளிக் செக்டர் கம்பெனி இருக்குது அவங்க தான் நன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்து இந்த ஒரு கெமிக்கலை வந்து மேனுஃபாக்சர் இருக்காங்க ஓகேவா நம்ம நிறைய கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறோம் இதை ஓகேவா மைசூர் பெயின்ஸ் அண்ட் வார்னிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிஎஸ்சி தான் இருக்காங்க ஓகேவா ஸோ இன்னிக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்யூவில் ஒரு ஃபைவ் கொஷ்ஷன் பார்த்துருக்கோம் நாளைக்கு இன்னொரு ஃபைவ் கொஷன் லமிட் பண்ணலாம் தேங்க்யூ